பொங்குடுதீவு கிராமத்தின் ஒரே ஒரு உயர்தர பாடசாலை ஆகிய பொங்குடுதீவு மகாவித்யாலயத்தின் இன்றைய அவசர அவசிய தேவைகளை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பொங்குடுதீவு மகாவித்யாலய பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் ஆகியோரின் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக தயாரிக்கப்பட்ட ஆவண தொகுப்பே இதுவாகும். இப்பாடசாலையை பற்றிய ஆவண தொகுப்பை மேற்கொள்வதற்காக பாடசாலை அதிபர் திரு கணேஸ்வரன் அவர்களை இங்கே நான் தொடர்பு கொண்டு பாடசாலை பற்றிய விடயங்களை தொகுக்க விரும்புகின்றேன். அந்த வகையில் பாடசாலை அதிபர் கணேஸ்வரன் அவர்களிடம் நான் முதற்கண் வைக்கின்ற கேள்வியாக, பாடசாலையின் இன்றைய நிலை என்று குறிப்பிடப்படுகின்ற பொழுது பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் பற்றிய விவரங்களை நீங்கள் சற்று முன்வைக்கக்கூடியதாக இருக்குமா? இன்று இப்பாடசாலையில் 382 மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள். 20 ஆசிரியர்கள் இங்கு கற்பித்தல் பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் பாட ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கணித விஞ்ஞான பாடங்களுக்கு ஆசிரியர்கள் போதாமல் இருப்பதும், ஆரம்ப கல்விக்கு ஆசிரியர்கள் போதாமல் இருக்கின்றது. அதே போன்று எமது மாணவர்கள் உடற்கல்வி பாடத்தில் திறமை மிக்கவர்கள். விளையாட்டுத்துறையில் கட்டாயமாக ஒரு விளையாட்டு பயிற்றுனர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும். அதனை நியமிப்பதற்கு ஒழுங்கு செய்ய வேண்டிய தேவை கட்டாயமாக உள்ளது. அதே போன்று நமது மாணவர்கள் எழுத வாசிப்பு திறன் குறைந்தவர்களாக இருப்பதனாக பாடசாலையில் இருந்து விலகிய மாணவர்களை கொண்டு அவர்களுக்கு எழுத வாசிப்பு வாசிப்பு திறனை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அந்த செயற்பாட்டை செய்வதற்கு உதவிகள் தேவைப்படும். ஆசிரியர்கள் பற்றாக்குறையை பொறுத்தவரையில் கணித ஆசிரியர், விஞ்ஞான ஆசிரியர்கள் பற்றாக்குறையில் குறிப்பிட்டீர்கள். அதே போல விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியர் உங்களுக்கு முக்கிய தேவையாக இருக்கின்றது. அத்தோடு உங்களோட விஞ்ஞான கணிதாசிரியர் பற்றாக்குறையோடு விஞ்ஞான ஆய்வுக்கூடத்துக்குரிய உபகரணங்கள், அதுக்குரிய உதவியாளர், அந்த வகையில உங்களோட தேவைகள் இந்த வகையில் இருக்கின்றன. இப்பாடசாலை ஆரம்ப காலத்தில் உயர்தரத்தில் விஞ்ஞானத்தோடு செயல்பட்ட ஒரு பாடசாலையாக இருந்தாலும் இன்று தரமானிலிருந்து 11 வரையும் தான் விஞ்ஞான பாடத்தை நாங்கள் போதிக்கின்ற ஒரு பாடசாலையாக காணப்படுகின்றது. அந்த வகையில் விஞ்ஞான உபகரணங்களை பொறுத்தவரையில் போதுமான அளவு பறவைகளை எங்களுக்கு கல்வி திணைக்களங்கள் வழங்கியுள்ளன. ஆனால் விஞ்ஞான பாடத்தை போதிக்கின்ற ஆசிரியரே இந்த ஆய்வுகூட பரிசோதனைக்கு தேவையான ஒழுங்குகளையும் செய்ய வேண்டி இருப்பதனால ஒரு ஆய்வுகூட உதவியாளர் ஒருவர் நமது வித்தியாலயத்துக்கு தேவை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அடுத்ததாக இங்கே உங்களுடைய பாடசாலையை நான் அவதானித்த போது ஒரு சிறப்பான கணினி கூடம் ஆய்வுக்கூடம் கொண்டிருக்கின்றன. அந்த கணினி கற்பித்தல் தொடர்பான அந்த ஆய்வு கூடத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு இத்தகைய தேவைகள் காணப்படுகின்றன. இப்பொழுது இப்பாடசாலையில் 12 கணினிகள் இயங்கக்கூடிய நிலையில் உள்ளன. மாணவர்கள் அதனை பாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். தரம் 10-11 தகவல் தொடர்பாடல் படத்தையும், அதே போன்று உயர்தரத்தில் 12-13 தகவல் தொடர்பாடல் பாடத்தையும் கிட்டத்தட்ட 40 மாணவர்களுக்கு கிட்ட அதனை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு போதுமான கணினி வசதிகள் காணப்பட்ட பொழுதிலும் எமது கணினி அறையானது நெட் வசதி, அதாவது இன்டர்நெட் வசதிகள் பற்றி இருப்பது, அதற்கான நடைமுறை செலவுகளை நாங்கள் ஈடு செய்ய முடியாமல் இருப்பதனாலும் எமக்கு இந்த கணினி அறையை பூரணப்படுத்துவதற்கு இன்டர்நெட் வசதியினை செய்து தருவது மிகவும் முக்கியமானது. ஏனெனில்
தற்போதைய கற்றல் கற்பித்த செயற்பாடுகளில் இது முக்கியம் பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் வசதி மிக அவசிய தேவையாக காணப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். அதே போல உடல் நூலக வசதிகள் எந்த வகையில் இருக்கின்றன? பாடசாலை கற்றல் செயற்பாட்டுக்கு நூலகம், அதாவது வாசிப்பு திறன் வாசிப்பாற்றலை மேம்படுத்துவதற்கு நூலகம் ஒரு மிகவும் முக்கியமான ஒன்று. இங்கு நூலகம் என்று ஒரு புதிய நூலக கட்டிடம் ஒன்று இல்லை. ஆனால் நம்மளது வகுப்பறையை ஒரு நூலகமாக மாற்றியிருக்கிறோம். ஆனால் அந்த நூலகத்தில் போதுமான நூல்கள் இருப்பது குறைவாக காணப்படுகின்றது. அதே நேரம் நூலகத்துக்கு ஒரு ஆசிரியரை தான் நாங்கள் பொறுப்பாக விட்டிருக்கின்றோம். அப்ப ஆசிரியர் தனது பாடவில்லை இல்லாத ஒரு நேரத்தில் தான் அந்த நூலகத்தை கவனிக்கின்ற ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அதனால் நூல்களை இருக்கின்ற நூல்களையும் மாணவர்களுக்கு கொடுத்து வேண்டும் சேவையினை எங்களால் வழங்க முடியாமல் இருக்கிறது. எனவே அந்த நூலகத்துக்கு ஒரு பொறுப்பான ஒரு நியமிக்கப்பட வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்று. ஒரு நூலகர் நியமிக்கப்பட வேண்டும். அதனையும் நாங்கள் வெளியில இருந்துதான் எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஏனென்றால் பாடசாலைகளுக்கு நூலகரை கல்வி திணைக்களத்தால் நியமிப்பது குறைவாக காணப்படுகிறது. நூலகத்தை பொறுத்தவரையிலே அந்த நூலகம் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய ஒரு நூலகர், ஒரு உதவி நூலகர் இன்றியமையாத அவசியம். எனவே அந்த தேவை உங்களுக்கு மிக முக்கியமானதாக இங்கே அமைகின்றது. அதே போல எமது பிரதேசத்திலே இந்த குடிநீர் அது மிகவும் முக்கியமான ஒரு தேவை. வருடத்தில் பெரும்பாலான மாணவர்களில் மாணவர்களுக்கு அந்த குடிநீரை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை உங்களிடம் இருக்கிறது. எனவே அந்த குடிநீரை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த வகையான தேவைகளை எதிர்நோக்குகிறேன், இந்த வகையில் அதனை பூர்த்தி செய்ய முடியும்? இப்பிரதேசத்தை பொறுத்தமட்டில் குடிநீர் பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. எமது மாணவர்களுக்கும் குடிநீர் பிரச்சனை இருக்கின்றது. அதனை நாங்கள் தீர்த்துக் கொள்வதற்கு பவுசர் மூலம் இருந்து சாட்டியில் இருந்து கொண்டு வருகின்ற நீரையும், கண்ணியம்மன் கோயில் மூலம் கோயிலில் இருந்து குழாய் நீளம் மூலம் குழாய் மூலம் வருகின்ற நீரையுமே நாங்கள் இதற்கு பயன்படுத்தி வருகின்றோம். இந்த சாட்டி மூலம் வருகின்ற நீருக்கும் குழாய் மூலம் வருகின்ற இந்த இதுக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட பிரதேச சபைக்கும் சர்வோதயத்திற்கும் மாதம் ஒன்றுக்கு 2500 ரூபாய் கிட்ட நாங்கள் செலுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கிறோம். எனவே பாடசாலைகளுக்கு கல்வி திணைக்களம் வழங்குகின்ற உதவி மாதம் ஒன்றுக்கு ஒரு 250 ரூபாய் 200 ரூபாய் கிட்டத்தான் அவர்கள் உதவி செய்வார்கள். எனவே குடிநீரை போதுமான அளவு நாங்கள் வழங்குவதாக இருந்தால் இந்த மேலதிக நிதியினை செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. இந்த குடிநீரை பொறுத்தவரையிலே அந்த தேவை நிறைவேற்றப்பட வேண்டியது. எனவே அந்த தேவையும் உங்களுடைய பாடசாலையில் இன்று ஒரு முக்கிய தேவையாக காணப்படுகின்றது. அதே போல உங்களுடைய விளையாட்டுத் துறையை பொறுத்தவரையில் நான் அறிந்தேன், 2006 மாகாண மட்டத்திலே உதயபங்காட்டத்திலே 3rd பெற்ற அணி உங்கள் பாடசாலையில் அணி பெற்றதாக. எனவே அந்த விளையாட்டுத் துறையை பொறுத்தவரையிலே உங்களுக்கு இத்தகைய தேவைகளை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? பாடசாலையினுடைய உதயபங்காட்டு அணிகள் இரு அணிகள் இருக்கின்றன. 17 வயதுக்குட்பட்ட அணியும் 19 வயதுக்குட்பட்ட அணிகள் இரண்டு இருக்கின்றன. இவர்கள் வலயம் கோட்டம் மாவட்டம் என்று மட்டும் இல்லாமல் 2006 மாகாண மட்டத்தில் 2nd இடத்தை பெற்று தேசிய மட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு அந்த தேசிய மட்ட போட்டியிலேயும் சிறப்பாக விளையாடி இருக்கின்றார்கள். அதே போன்று 2008 மாகாண மட்ட போட்டியிலே 3rd இடத்தை பெற்றுள்ளார்கள். இவர்கள் இருக்கின்ற குறைபாடு என்னவென்றால் இவர்கள் தேசிய மட்டத்தில் அல்லது மாகாண மட்டத்தில் சிறந்த பருவத்தை தொடர்ந்து பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற சில காரணங்கள் என்னவென்றால் இவர்கள் உதயபந்தாட்டத்துக்கு தேவையான அணி ஃபுட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கால் பாத அணியை அணிந்து விளையாட்டுக்கு போவதில்லை. எமது பரிதாபகரமாக
அவர்கள் வருங்காலத்திலேயே விளையாடுகிறது துப்பாக்கியாக நிலை இருக்கின்றனர். மற்ற அணிகள் எல்லோரும் எல்லா அணிகளும் கூட்ஸ் போட்டு விளையாடுகின்ற பொழுது எமது அணி மத்தியம் இப்ப ஒரு நிலை காணப்படுகின்றது. எனவே உங்கள் இந்த பழைய மாணவர்கள் இதில் கருத்தில் கொண்டு கூட்ஸ் வேண்டுவதற்கு ஒழுங்குபடுத்த வேண்டும். அதே போன்று அதாவது பாடசாலைக்கு ஒரு ஜேசி என்று சொல்லுகின்ற தனமான ஜேசி என்று இல்லாவிட்டால் நாங்கள் அணி பங்கு வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஜேசியை தெரிவு செய்திருக்கின்றோம். அது ஒரு தனமான ஜேசி என்று நான் சொல்வதற்கு இல்லை. அது ஏனைய பாடசாலைகளோடு ஒப்படைக்க மிகவும் ஒரு தரம் குறைந்த ஒரு ஜேசியாகத்தான் காணப்படுகின்றது. எனவே இதனையும் நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். ஓகே, விளையாட்டு துறையை பொறுத்தவரையிலே அவங்களுடைய உதயவந்தாட்ட அணிகளுக்கான பாதணிகள் அண்ட் அத்தோடு சீருடைகளை எதிர்பார்க்கின்றீர்கள். அது பாதணிகளை பொறுத்த உதயவந்தாட்டை பொறுத்தவரையில் பாதணிகள் மிக முக்கியமானவை, அதே போல் சீருடைகளும் முக்கியமானவை. அதே போல உங்களுடைய பேன் பாத்தியம் உங்களிடம் இருப்பதாக அறிகின்றேன். அந்த பேன் பாத்தியத்தை பொறுத்தவரையிலே எந்த வகையிலே அதனுடைய தேவைகள் இருக்கின்றன? எங்களுக்கு பேன் பாத்தியம் கல்வி தினத்தினால வழங்கப்பட்டு பிரதிஷ்டவசமாக அது பார்க்க முடியாத ஒரு நிலையில 2 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்றது. ஒன்று அதனை பயிற்றுவிப்பதற்குரிய ஆசிரியர் இல்லாமல் ஆசிரியர் பலம் அல்லது ஒரு அணி இல்லாமல் இருக்கின்றது. அடுத்தது அதற்குரிய உடல் சீருடைய ஒன்று ஒழுங்குபடுத்தாமல் இருக்கின்றது. எனவே இந்த இரண்டும் இல்லாத காரணத்தினால எங்களுக்கு கல்வி திணைக்களம் வழங்கிய ஒரு 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான பேண்ட் உபகரணங்கள் பயன்படுத்த முடியாமல் இருக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. எனவே பேண்ட் பாத்திய அணிகளுக்குரிய சகல கருவிகளும் உங்களிடம் இருக்கின்றன. தேவையானவை சீருடைகளும் சீருடையும் அதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர்கள் தேவை காணப்படும். வேறும் பொதுவாக ஏதாவது முக்கிய தேவைகள் எதுவும் இருக்கும் இடத்து அதனை நீங்கள் முன்வைக்கு மாற்ற ஒரு வித்தியாலயம் என்ற ரீதியில் இன்று பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு தரமான கல்வியை வழங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதுவும் கிராமப்புற பாடசாலைகள் உன்னிப்பாக வழங்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இல்லையே இங்கிருந்து மாணவர்கள் வெளியேறி விடுவார்கள், நகரப்புறத்தை நோக்கி வெளியேறி விடுவார்கள். எனவே இப்பாடசாலை ஒரு தரமான கல்வியை வழங்க வேண்டும். அந்த தரமான கல்வியை வழங்குவதன் ஊடாக உயர் பரீட்சை பெறுபவர்களை அடைய வேண்டும். ஆனால் மிகவும் பிரதான பாடங்களாக விளங்குகின்ற கணிதம் விஞ்ஞானம் ஆங்கில பாடத்தில் இன்று நாங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இதனை பாடசாலை வேலையில் கற்பிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் மேலதிகமாக கற்பிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இவர்களுக்கு மேலதிக வகுப்புகளை இப்பாடங்களில் வைப்பதற்கு குறைந்தது ஒரு பாடத்துக்கு 3000 ரூபாய் என்பது ஒரு ஆசிரியரை மேலதிகமாக கற்பிக்கிறதுக்கு தேவைப்படுகின்றது. எனவே மாதம் ஒன்றுக்கு 9000 ரூபாய் என்பது எங்களுக்கு இந்த 3 பாடத்தையும் மேலதிகமாக கற்பிப்பதற்கு தேவையாக இருக்கும். இதனை தனிய இயலவனிலே என்று மட்டும் தொடங்காமல் அவர் குறைந்தது தரம் 9 இருந்தாவது இந்த திட்டத்தை நாங்கள் செய்தால்தான் ஒரு 3 ஆண்டுகளில் அதனுடைய பெறுபவர்களை நாங்கள் உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். எனவே இந்த திட்டம் மிகவும் நல்லதாக இருக்கும். ஆனால் ஒரு 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப அதற்குரிய நிதி வசதிகள் உங்களுக்கு தேவைப்படுகின்றன.